ஒரு ஒரு பிரதமர் வந்து கண்ணியப்படுத்துகிறான்னு வைங்க, ஒரு பிரதமருக்கு ஒரு முக்கியமான ஆளாகிட்டோம், ஆள் ஒரு முதலமைச்சருக்கு முக்கியமான ஆளாகிட்டோம், அவர் இடத்துல நம்ம போகிறோம்னு அவர் நம்மளை கண்ணியப்படுத்துகிறான்னு வச்சுக்கிடுவோம். அவர் அவர தகுதி கண்ணியப்படுத்துவார்ல, சும்மா ரோட்டில் வச்சா என்ன அவர் சும்மா சால்வையை போடுவார். அவர் அவருக்கு அதுக்கு தகுந்தவாறு அவருடைய மாளிகைக்கு அழைத்து, அது ஜனாதிபதி இருந்தால் ஜனாதிபதிகளை அழைத்து ஒரு விருதை தந்து, அதை தந்து இது தந்து ஒரு பெரிய விருந்து முக்கியமான ஆட்கள்லாம் கூப்பிட்டு எவ்வளோ கண்ணியப்படுத்துவார். அவருடைய தகுதிக்கு அதை செய்கிறார், அவன் அவருடைய தகுதிக்கு அவர் அப்படி தான் செய்யணும், அவர் தகுதிக்கு அவர் செய்கிறார் என்று இருக்கும் பொழுது அல்லாஹ் அவன் தகுதிக்கு செய்யும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நபிமார்களெல்லாம் கூட்டு வச்சு சந்தோஷப்படுத்துவான், பாருங்கள் இவன் யார் தெரியுமா, எனக்காக வேண்டி பசியோடு இருந்தவன், எனக்காக வேண்டி தாகத்தோடு இருந்தவன், எனக்காக வேண்டி ஆசைகளை அடக்கி கொண்டு இருந்தவன் என்று ரப்புல் ஆலமீன் அத்தனை நல்லவர்களுக்கும் சாலிஹீன்கள் நபிமார்கள் சுஹதாக்களுக்கு மத்தியில் வைத்து நம்மளை பெருமை பாராட்டும் எப்படி இருக்கும். ஒரு பிரதமர் நம்மளை பற்றி பேசினார்னா எவ்வளோ சந்தோஷமாக இல்லையா, பேப்பரில் வருது ஆ இவர் டே அப்பா அப்படின்னு ஒரு பெரிய மக்களுக்கு மத்தியிலாம் ஒரு பெரிய பேச்சாக இருக்கும். நாம் பேசுனா ஒன்று பெருசாக, ஒரு ஆளை பற்றி நம்ம பேசுகிறோம் பெருசாக இருக்காது. இதே பேச்சை ஒரு பிரதமர் பேசுனான்னு வைங்க, இஷ்யூவாகிடும், எல்லா மீடியாக்களிலும் வந்துடும், ஏன்னா பேசுவது பிரதமர் என்பதால். அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் என்னும் பொழுது எல்லா நபிமார்களும் கூர்ந்து கவனிப்பாங்க, எல்லா சுஹதாக்களும் கவனிப்பாங்க, எல்லா ரசூல்மார்களும் கவனிப்பாங்க, எல்லா சாலிஹீன்களும் கவனிப்பாங்க. எல்லார் இடத்துலையும் அது என்ன செய்யுது, அது எல்லா மீடியாக்கள்லாம் அங்கே அங்கேயும் ஒரு வகையான மீடியாக்கள் இருக்க தானே செய்யுது. கோடான கோடி மக்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா வைத்து நம்மை புகழுகிறான், அது ஒரு சந்தோஷம். சரி, இந்த நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் என்ன பிழைகளையெல்லாம் பொறுக்கிறான் என்பதை சொல்லும் பொழுது மா மஷத்தீலைகி ரிஜிலாகு, எந்த பாவத்தின் அளவில் அவனுடைய கால்கள் நடந்ததோ அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒமா கபலத் அலைகி எதாகு, அவனுடைய கைகள் எதை பற்றியதோ, ஒரு பாவத்தை ஒரு பாவமானக்காரர் ஒரு உணவை போய் எடுக்கிறான்னு வைங்களேன், அந்த மாதிரி பற்றியதால் அதை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். ஒமா நதரத் இலைஹி ஐநாகு, அவனுடைய இரண்டு கண்களும் எதை பார்த்ததோ, பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்தால் அதை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒமா சமிஅத்துஹு உதுனாகு, அவனுடைய இரண்டு காதுகளும் எதை கேட்கக்கூடாததை கேட்டதோ அதை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒமா நத்தகபிஹி லிசானுஹு, அவனுடைய நாவு எதை பேசியதோ அதை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒமா ஹதத பிஹி கல்புஹு, அவனுடைய கல்பில் என்ன தப்பான எண்ணங்கள் வந்ததோ அதையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எவ்வளோ கிருபையாளன்கிற பாருங்க, இந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் அந்த மாதிரி. அப்போ அந்த நோன்பு, அதனால தான் சொல்லுவாங்க அந்த நோன்பு திறக்கிற அந்த ஒரு நிமிஷம், அந்த நோன்பு திறக்கிற வேலையில் ஏன்னா ஒரு அல்லாஹ்வுத்தால அதை எதிர்பார்க்கிற நேரம். சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான விஷயம், நோன்பு திறக்கிற அந்த வேலையில் நீங்கள் கொஞ்சம் வாயை வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சாங்க, சில விஷயங்களை வேண்டியிருங்க, அதை அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஏன்னா அவன் எதிர்பார்க்கிறான், நம்ம சந்தோஷப்படக்கூடிய நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரம் அது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பு திறக்கும் வேலையிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சொல்கிறாங்க, கியாமத்து நாள் வந்து விட்டால், ஈதா கான யௌமல் கியாமத்தி உபஅஸ மீனல் குபூரி அவுஹல்லாஹு இலா ரிதுவான் இன்னி அஹ்ரஜ்து ஸாயிமீன மின் குபூரிஹிம் ஜாயிஈன ஆதிஷீன். இது ஒரு பெரிய வேலை பாருங்க, யார் ரமலான நோ சங்கைப்படுத்தினார்களோ, நோன்பு பிடிச்சி குரான உதயில சங்கப்படுத்தினாங்களோ, அவங்கள அல்லாஹ் தஆலா கபூர்லேருந்து எழுப்பும் பொழுதும் பசியோடையும் தாகத்தோடையும் தான் எழுப்புவானோ. இப்போ நம்மெல்லாம் அந்த மாதிரி எழும்புறது நல்லது நமக்கு, என்னடா அந்த நேரத்தில் பசியும் தாகமாக இருந்தால் பெரிய கஷ்டம் இல்லை, அந்த நேரத்தில் பசி இல்லாமையும் தாகம் இல்லாமல் எழும்புறது தான் ஆபத்து. அந்த கபூர்லேருந்து எழும்பும் பொழுது பசியோடையும் தாகத்தோடையும் நோன்பாளிகளை எழுப்பி விட்டு அல்லாஹ் சொல்வானா, ரிதுவான் அலை இஸ்லாம் சொர்க்கத்தினுடைய அதிபதியாக இருக்கிறாங்கல்ல, பொறுப்பாளர் சீதனா ரிதுவான் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வான், இன்னி அஹ்ரஜ்து ஸாயிமீன மின் குபூரிஹிம் ஜாயிஈன ஆதிஷீன், நான் நோன்பாளிகளை எனக்காக வேண்டி நோன்பு பிடித்தவர்களை நான் பசியோடும் தாகத்தோடும் கபூர்லேருந்து எழுப்பியிருக்கிறேன். ஃபஸ்தக்பல்ஹும் பி ஷஹவாத்திஹிம் மினல் ஜினான், எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, சொர்க்கலோகத்தில் என்ன இன்பமான உணவுகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுங்க. எங்கே மா சொர்க்கம் போகிறதுக்கு முன்னாலேயே நமக்கு கிடைக்குது, சொர்க்கம் போகிறதுக்கு முன்னாலேயே கிடைக்குது. உடனே அவங்க நினைச்சுவாங்க, மேலெடுத்த ஆர்டர் இல்லையா, இதுக்கு மேலே ஒரு ஆர்டர் இல்லை, அல்லால ஆர்டர் போடுறான். ரிதுவான் அலை இஸ்லாம் நினைச்சுவாங்களோ, ஃபயக்கு வயசீஹு வயக்கூல் ஐயுகல் கில்மான் வல் வில் தான் அலைக்கும் பி அத்துபா, எல்லாம் கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு ஏய் பிள்ளைகளே கொண்டு வாங்க. சொர்க்கலோகத்தில் கில்மான் ஒரு குழு இருக்குது, சின்ன பிள்ளைகள் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள்லாம் அங்கே இருப்பாங்க, ரொம்ப நூறாணியத்தான் இருப்பாங்க, அல்லாத அப்படி வச்சுருக்கிறான்.
இந்த மாதிரி குழந்தைகள், இந்த குழந்தைகள் அங்கே உருவாக்கப்படக்கூடிய குழந்தைகளா அல்லது முஸ்லீம்களினுடைய குழந்தை, சின்ன பிள்ளைகளே மூத்தாக இருப்பாங்களா அந்த குழந்தைகளாங்கிறதெல்லாம் பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஏதோ மொத்தத்தில் அழகு மிகுந்த நூறாணியத்தான பிள்ளைகள் அங்கே இருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஹிதுமத் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சொர்க்கவாதிகளுக்கு அவங்க ஹிதுமத் செய்கிறதுக்காக அல்லா தஆலா ஈமான்களை குழந்தைகளை வச்சுருப்பான், சின்ன பிள்ளைகளை வச்சுருப்பான். அவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை இவங்க அழைப்பாங்க. ரிதுவான் அலிஸ்லாம் ஏன் வாங்க பிள்ளைகளே வாங்க வாங்கன்னு சொன்னதும் அவர்களெல்லாம் நூறினால் மூடப்பட்ட தட்டுகளை தூக்கி கொண்டு ஓடி வருவாங்க. ஃபோ ஏஜ்மோ ஆக்கத்தர் மீன் ஆதுலி ரமல், இந்த பொடி மணல் இருக்குது பாருங்கள், மண்ணினுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இருப்பாங்களாம். கொச்ச கொச்சம் கொஞ்சம் கூட்டம் கூட்டமாக வருவாங்களாம். மண்ணினுடைய எண்ணிக்கை பொடி மணல், இந்த கடலில் பார்த்து அந்த ரமல் பொடி மணலாக இருக்கும் இல்லையா, கடற்கரை மணல், அந்த மணலை விட அதிகமாக ஒரு பெருங்கூட்டமாக நினைச்சுவாங்க மக்கள் எழும்பி வருவாங்க. கத்தராத்தில் அம்தார், அப்படி இல்லைன்னு சொன்னால் மலை துளிகளினுடைய எண்ணிக்கை அளவுக்கு அந்த பிள்ளைகளெல்லாம் கிளம்பி வருவாங்க. ஓ கவாக்கிபு சமா, அல்லது வானத்தினுடைய நட்சத்திரங்களின் அளவுக்கு, அல்லது ஓ அவுராக்கில் அஷ்ஜார், மரங்களினுடைய இலைகளின் அளவுக்கு. ஆக மொத்தத்தில் கணக்கு கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த எண்ணிக்கை இருக்குது. அந்த மக்கள் அப்படியே கிளம்பி வருவாங்க. என்ன கொண்டோம், பில் ஃபாக்கிஹத்தில் கதீரா, உல் அஷ்ரிபத்தில் லதீதா, உல் ஆத்திமத்தி ஷஹியா, அருமையான பழங்கள். சில பழங்களை வாங்கினா நல்லா இருக்குது, அதே பழங்களை வாங்கும்போது அது புளிச்சு போயிருக்குது, சில சமயங்களில் புழுவாகிக்குது, அந்த கதையெல்லாம் அங்கே கிடையாது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், எல்லாம் தனிச்சுவையாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்லும் பொழுது எப்படின்னு கேட்டால், ஒரு மாம்பழ மரம் இருக்குது, நம்ம பார்க்குறோம் இது என்ன ஒரே பழத்தில் உள்ளதா, ஒரு பழம் கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குது, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா அது நல்லா இருக்கிறது இல்லை. இப்போ அவனுக்கு தெரியும் இது பழம் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு. அப்போ அவன்கிட்ட கேட்குறது நம்ம என்ன கேட்போம், ஒரே மரத்தில் உள்ள நல்லா இருக்குப்பா அந்த பழம், மற்ற பழங்கள்லாம் ஒரே மரத்தில் உள்ள பழம் தான், ஒரே மரத்தில் உள்ள பழம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மரத்தில் உள்ள பழங்கள் எல்லாம் ஒன்று போல் இருக்கும். ஆனால் சொர்க்கலோகத்தில் அப்படி இல்லை, ஒவ்வொரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழமும் சுவையில் வித்தியாசப்படும். அதெல்லாம் அப்படி வச்சுருக்கிறான், எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கணும்னு வச்சுருக்கிறான், எல்லாமே துனியாவிலிருந்து டிஃப்ரென்ஸாக இருக்கணும் என்று வைத்திருக்கிறான். அவ்வளவு இனிமையான பழங்களை தட்டுக்களிலே வைத்து நூறு அப்படி தட்டே மினுங்கும். நாங்கள் வெளியில் போகும்போது அந்த தங்கம்லாம் வச்சுக்கிறான், அந்த தங்க கடைகள் அங்கே பார்த்தா தங்க கடைகள்லாம் சுபானதாக அதை விலையெல்லாம் பார்த்தா நமக்கு கீழே வந்துடுவோம் போலே. மிகுவான வச்சுருக்கிறான், கம்மல் வச்சுருக்கிறான், அதில் ஒரு இது பவளத்தை சொல்லி வச்சுருக்கிறான், அல்லது டைமண்டை வச்சுருக்கிறான், மதிப்பே தெரியல, சும்மா லட்சக்கணக்கான டாலர்னு போட்டிருக்கிறான். பார்க்கவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சுபானதா இதெல்லாம் சுவன லோகத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் குப்பை, சொர்க்கவாதின் அடிதலும் குப்பை, நம்ம குப்பையில் போடுற பொருள்கள் இருக்கும் இல்லையா. சொர்க்கலோகத்தில் பார்க்கும் பொழுது நாம் சொல்கிறது அதிகபட்சமாக சொல்லவில்லை, சொர்க்கலோகத்தில் நுழைந்த பிறகு இங்கே வச்சிருக்கிற பார்க்குற இதெல்லாம் யார் வாங்குவா நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்த பொருள்களெல்லாம் நம்ம அட இவ்வளோ விலை போட்டு வச்சுருக்கிறானே இதை யார் வாங்குவா, வாங்கி என்ன செய்ய போகிறாங்க, இதை வாங்கி அவங்க கழுத்தில் போட போகிறாங்களா, காதில் போட போகிறாங்களா, கையில் போட போகிறாங்களா, மோதிரமாக அணிய போகிறாங்களா, இப்போ கம்பளை அணிய போகிறாங்க, நம்ம யோசிக்கிறோம். விலைகளை பாருங்கள், பிள்ளைகள் கூட்டு போகும்போது பார்க்கணும் விலையை பாருங்கன்னு, இது என்னப்பா விலை, இது அதுவும் நம்ம ரூபாய் இல்லை டாலருங்கிறான், இங்கே மகாங்காங்க டாலருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆறாளை பெருக்கி பார்த்தோன்னா அது எங்கனையோ போய் நிற்கிது. சுபஹானல்லாஹ், இது என்ன, இதுக்கு நம்ம ஒரு பெரிய கடையை வச்சிடலாம், அந்த ஒரு ரிங்குக்கோ அல்லது ஒரு மாலையை வச்சு அதில் இருக்கக்கூடிய விலைக்கு ஒரு பெரிய ஜுவல்லரி வச்சிடலாம், அவ்வளோ பெரிய ஒரே இதுலேயே அவ்வளோத்தையும் முடக்கி வச்சுருக்கிறான், தங்கத்தாலேயே பொருட்களை வச்சுருக்கிறான். இன்னும் ஒரு இடத்துல போய் காட்டு பண்ண அவன் என்னச்சுனா மக்களை கவர்றதுக்காக வேண்டி அமெரிக்கன் டாலரை வச்சு அதுக்கு மேலே ஒரு காப்பை வச்சுக்கிறான். என்ன மாதிரிலாம் நடக்குது சுபஹானல்லாஹ், இப்படிலாம் ஒரு குதிரை மக்களுடைய வியாபார டிக்ஸ், வியாபாரத்தினுடைய நுணுக்கங்கள். ஆனால் இந்த அனைத்துமே இங்கே இருக்கக்கூடிய அனைத்துமே ஆகிரத்தினுடைய சொர்க்கத்துலோகத்தில் இருக்கக்கூடிய ஆக குறைந்த பொருளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய விலை டே அப்பான்னு சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் குப்பைக்கு போடுறது, இதில் குப்பில் போடுறலப்பா, இதையும் பங்கம் கொண்டு வந்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தட்டுக்களை தூக்கி கொண்டு அந்த இளம் சிட்டுக்கள் அந்த குழந்தைகள் ஓடி வருவாங்களாம், வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. சாப்பிட்டான் சுபானல்லாஹ், அதெல்லாம் சாப்பாடா, சில பேர் அந்த வாயில் வச்சா உள்ளே இறங்குறதே தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை விட இன்பம் எல்லாம் அங்கே இருக்கும். அல்லாஹ் அதை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நசீபாக்கி வைக்கட்டும். அப்படிப்பட்ட பழங்கள் ஒல் அஷ்ரிபத்தில் லதீதான், இன்பமான பானங்கள், ஒல் ஆத்திரமதி ஷஹியா, ரொம்ப ருசிகரமான உணவுகள், இவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஃபையத்தாமு மல்லக்கிய மீன்கும் வயக்கூலு குழு ஒஷ்ரபு, சாப்பிடுங்க குடிங்க சாப்பிடுங்க, அந்த பிள்ளைகள் அன்பு தொல்லைகள், சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கன்னு பிள்ளைகளாக வந்து நிற்கும். எதை திங்க எதை விட சுபானதாக திண்டு பார்த்து சில சமயங்களில் விருந்துக்கு போயிட்டுன்னு சொன்னால் நிறைய வெரைட்டிஸும் வச்சுருப்பாங்க, சரியான பசியாக இருக்கும்,
இதை திங்கவா அதை திங்கவா இதை திங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் கறி கத்திரிக்காய் சர்பட் முடிஞ்சு போச்சு. சில ஊர்களில் 10-12 வெரைட்டிஸை வைப்பாங்க. இதை திங்கவா அதை திங்கவா அதை திங்கவா இதை திங்கவான்னு ரொம்ப தகையராகி போய் மனுஷன் நினைச்சுவான் தடமாறி போயிடுவான். நம்ம ஊரில் அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டாங்க, ரெண்டோட விஷயத்தை முடிக்கிறாங்க. சரி ஹேர் ஒவ்வொரு ஊரிலுடைய ஒரு பழக்க வழக்கங்கள் அது. அதை மாதிரி அங்கே கொண்டு தரப்படக்கூடிய அந்த உணவுகளினுடைய வெரைட்டிஸ், உணவுகளினுடைய வகைகள், சுவை தன்மைகள் தட்டுகளாக வந்து குவிந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள்லாம் வந்து குவியாங்க, ஒருத்தரையே பல பிள்ளைகள் சூழ்ந்து கொள்வாங்க, ஒருத்தரையே பல பிள்ளைகள் சூழ்ந்து கொண்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்பாங்க. அப்போ அவங்க வயிறார புசிப்பார்கள். குழு ஒஷ்ரபு சாப்பிடுங்க சாப்பிடுங்க குடிங்க என்று வகை வகையான பானங்கள் அங்கே எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலே முடியாதுப்பாங்கிற பேச்செல்லாம் அங்கே கிடையாது. நம்ம எவ்வளோ மனுஷன் இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, ரெண்டு விஷயத்த போதும் பணம், எவ்வளோ தான் பணத்தை கொடுங்க காணாது, எவ்வளோ தான் ட்ரெஸ்ஸை கொடுங்க காணாது, எவ்வளோ தான் நிலத்தை கொடுங்க காணாது, சாப்பாடு கொடுங்க முடியாதுப்பா எனக்கு போதுன்றான் ஒன்று, ரெண்டாவது அடி வரப்பு கொடுத்தா அவன் அது போதும்ன்றான். இந்த ரெண்டும் தான் மனிதன் போதும் என்பது என்று சொல்லுவார்கள். ஆனால் அங்கே அப்படி இல்லை, சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம், பசிங்கிறதுலாம் இருக்காது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னா பசிச்சாதான் சாப்பிடணுங்கிறது இங்கே விதி, தாகித்தால் தான் குடிக்கணும் என்பது துனியாவினுடைய விதி, அதுதான் உடலுக்கு ஆரோக்கியம்ங்கிறது. அங்கே பசியே எடுக்காது ஆரம்பத்தில். இது சொர்க்கலோகத்துக்குள்ளே போயிட்டேன்னா கபூர்லேருந்து எழும்பும் போது நோம்பாளிகள் பசியோடு வருவாங்கன்னு இருக்குது. ஆனால் சொர்க்கலோகத்திற்குள் போனதற்கு பிறகு பசி தாகங்களாம் கிடையாது. ஏன்னா ஹவுத் கண்மணி செல்லதான் கூட ஹவுதலுக்கு நீர் அறந்து விட்டால் அவன் லா எழுமோ அபதா, அவன் தாகிக்கவே மாட்டான்டா ஹதீது சொல்லுது. அப்போ திரும்ப குடிப்பானா இல்லையா, குடிச்சிட்டு தான் இருப்பான், தாகங்கிறதெல்லாம் இருக்காது, இன்பத்துக்கு குடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். தாகங்கிறத பசிங்கிறத இனி கிடையாது, தாகத்துக்கு சாப்பிட்றது பசிக்கு சாப்பிட்றதுலாம் இல்லை, இன்பத்துக்கு இனிமே இன்பம் மாத்திரமே அங்கு என்று இருக்கும். ஆக இந்த கபூர்லேருந்து எழுந்து வரக்கூடிய நோன்பாளிகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷான ஓ தாலா சங்கைப்படுத்துகிறான். அப்படி சங்கைப்படுத்தும் போது குழு ஒஷ்ரபு ஹனியாம் பிமா அஸ்லப் தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா, கடந்த காலங்களில் நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க, எவ்வளோ தாகி பசியோடு இருந்தீங்க, இப்படிலாம் கடந்து இருந்திருக்கிறீங்க அல்லாவுக்காக, இப்போ நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு அல்லாஹால எல்லாவற்றையும் திறந்து வைத்திருக்கிறான் என்று அந்த ஹில்மான்கள் அந்த பிள்ளைகளெல்லாம் வந்து இந்த நோன்பாளிகளை கண்ணியப்படுத்துவார்கள் என்று அருள்நபி கண்மணி சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள். ரொம்ப அற்புதமான செய்தி. நான் மேராஜுக்கு செல்லும்போது ஒரு மலக்கை பார்த்தேன். அந்த மலக்கை பற்றி அவங்க வர்ணிக்கிறாங்க. இப்போ அதை சொல்கிறதுனால நீண்ட நேரம் ஆகிடும், நீண்ட அதிதது இன்ஷால்லாம். அந்த அற்புதத்தமான செய்தி இன்ஷால்லா நாளை நாம் வைத்துக்கொள்வோம். ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நோன்பாளிகளை அல்லாஹு தஆலா இவ்வளவு கண்ணியப்படுத்துகிறான். ரமலான் என்றால் என்ன என்று நாம் சொன்னோம். நோன்பாளிகளின் நோன்பு திறப்பதினுடைய நிலைமை என்ன, நோன்பு திறக்க வச்சா அதற்கு என்ன கூலி கிடைக்கிறது என்பதெல்லாம் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பினுடைய ஒவ்வொரு நாளிலும் என்னென்ன பரக்கத்துகள் இறங்குகிறது என்பதை பற்றியும் சொல்லலாம். சில நினைச்சாங்க சொல்கிறாங்க, ரமலான் என்பது நமக்கு கையில் தந்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம், கையில் தந்தாச்சு, அதை அழகான முறையில் பயன்படுத்துறது நம்முடைய பொறுப்பு, இந்த கண்ணியப்படுத்துறதுங்கிறது நம்முடைய பொறுப்பு. என்னத்தை கொண்டு தந்தான், அல்லாஹ் ரஹமத்தை தந்துட்டான், மகவீரத்தை தந்துட்டான், இத்துக்கும் மினார் மூணையும் கையில் தந்துருக்கிறான், ரஹமத்தை அருளை தர்றான், மகவீரத்தை பாவ மன்னிப்பை தர்றான், நரகத்தை விட்டு விடுதலையும் கையில் தர்றான். இனி அதை நாம் அணிவித்து கொள்ளாமல் இருந்தால் அது யார் மீது குற்றம், அல்லாஹ் நம்ம கையில் கொண்டு தர்றான், நீ லேசாக நரகத்தை விட்டு விடுதலைப்பா, லேசாக உன்னுடைய பாவங்கள்லாம் பொறுத்துறேன், எல்லா அருளும் உனக்கு கிடைத்துரும், நீ சரியான முறையில் பயன்படுத்திக்கோ, இவ்வளோ கையில் கொண்டு தந்துருக்கிறான். எப்படின்னு கேட்டால், இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறோம். ஒரு பிளஸ் டூ எழுத போகிறார், தேர்வு எழுத போகிறார், வந்து சொல்கிறார் இந்த இதுதான் உனக்கு கொஸ்டின், இதுதான் ஆன்சர், கொஸ்டினையும் கையில் தந்து ஆன்சரையும் கையில் தந்து இருந்தாப்பா நின்று படிச்சுக்க, எப்படி ஒரு 10 நாளைக்கு முன்னாலேயே கொஸ்டினும் கையில் தந்தாச்சு ஆன்சரையும் கையில் தந்திருக்கு, இதுதான் கொஸ்டின் இதுதான் ஆன்சர்ன்னு தந்திருக்கு. இவன் ஒழுங்காக எழுதலைன்னா இவனுக்கு பிடிச்ச கொடுப்பு தானே. இப்படி ஒன்று தரப்படும் ஒரு அரசாங்கம் கொண்டு தருதுன்னு வச்சுக்கிடும், ஒரு அரசாங்கமே ஒரு கல்வியினுடைய டிபார்ட்மெண்ட்டை அப்படியே தருதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த அப்பா இதான் கொஸ்டின் இதான் ஆன்சர், இந்த கேள்வியை தான் கேட்போம், ஒரு 20 கொஸ்டின் இருக்குது, இந்த 20 கொஸ்டின் தான் அதில் வரும், இதே கொஸ்டின் தான் திருப்பி தரப்படுது, இதே ஆன்சர் தான், இதை எழுதிட்டா போதும், நீ முழு செண்டம் வாங்கிடலாம் என்று கையில் தரப்பட்டதற்கு பிறகு ஒருத்தன் எழுதலைன்னு சொன்னால் அவன் நசீபற்றவன் தானே. அதே மாதிரி தான் இந்த ரமலான அல்லாஹ் நம்ம கையில் கொண்டு தந்திருக்கிறான். நீ நரகத்தை விட்டு லேசாக விடுதலை பெறலாம், நீ ஒரு சின்ன நன்மைகள் சதக்கா செஞ்சியா அதுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தர்றான், நோம்பு பிடிச்சியா அதற்கு ஏகப்பட்ட நன்மைகள் தரான், ஜக்காத்தை சரியாக கொடுத்தியா அதற்கு ஏகப்பட்ட நன்மைகள், குரானை ஓதுனியா ஸோ அல்லாஹுமே இன்னக்க ஆஃபூன் தொஹைபுல் ஆஃபானா என்று சொன்னாயா, எல்லாத்துக்கும் நன்மைகளை குவிக்கிறான் அல்லாஹ். லேசாக நம்ம நன்மை தட்டு அப்படி கணத்துக்கிட்டே போயிடும். அவ்வளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த ரமலானை மிக இலகுவாக, அதனால தான் சிலதான் சொல்லும்போது ரமலானும் ஷஹ்ரு உம்மத்தி, இந்த ரமலான்
என் உம்மத்தின் மாதம் அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். எனவே இந்த உம்மத்து சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அருள் நபி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது போன்று நாம் அவர்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தவாறு இந்த புனிதமான ரமலானை நாம் கண்ணியப்படுத்துவோமாக. அப்படி கண்ணியப்படுத்தக்கூடிய நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் صلى الله على محمد يا رب صل وسلم.